வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, விரைவில் உங்களுக்கு பல தகவல்களை படித்த விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றேன். என்னென்ன விஷயம்னு கேட்குறீங்களா? மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை வளமாக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் சொன்ன சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நம்ம சில வேலைகளில் நம்மையே அறியாமல், நானே பல தடவை அந்த மாதிரி செய்திருக்கேன், நம்மையே அறியாமல் சில விஷயங்களை செய்வோம். அது வீட்டினுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சில மரங்களை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்வாங்க. சில செடிகளை வந்து வீட்டில் வச்சா ரொம்ப சிறப்புன்னுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, வீட்டின் முன்னால் அவசியம் துளசி இருக்கணும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ ஒரு சின்ன பாத்திரத்துலையாவது ஒரு துளசி வளர்க்குறது அவ்வளோ ஒரு விசேஷம்னு சொல்லுது. அதே போல் வீட்டின் முன் வாசலில் வந்து கற்பூரவல்லி இருந்தால் சிறப்பு. அதுக்கு நேர் பின்னால் வந்து இந்த பிரண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய செடி இருக்கிறது தான். முன்னுக்கு வைக்கக்கூடாது, பின்னால் வைக்கலாம். வீட்டின் முன்னால் சகலவிதமான வாஸ்து குற்றங்களையும் போக்கக்கூடியது இந்த பாரிஜாதம், பவளமல்லி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் ரொம்ப விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்ன செடி வீட்டில் வளர்க்கலாம், எது வளர்க்கக்கூடாது, வீட்டில் வந்து பணம் சேருவதற்கு என்ன செய்யலாம், வாஸ்து குறைபாடுகளை எப்படிலாம் சரி கட்டலாம், அல்லது என்னென்ன மாதிரியான மரங்கள் வளர்க்கலாம், 27 நட்சத்திரங்களுக்கு என்ன சித்தர்கள், உங்களுடைய முற்பிறவி சம்பந்தமான சில விஷயங்கள், நம்ம வந்து இது யாருக்கெல்லாம் வந்து கடைசி பிறவியாக இருக்கும், அதுக்கு என்ன சூட்சும சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு, நட்சத்திர சிந்தாமணி அதெல்லாம் வந்து இந்த பெரிய பெரிய சரஸ்வதி மகால் போன்ற நூலகங்கள்லேருந்து பிரதி எடுத்து நம்ம வந்து கொண்டு வந்து வச்சுருக்கக்கூடிய சில விஷயங்கள். இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களோடு எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம் இல்லையா? அதுக்குண்டான வாய்ப்பு நிறையா இருக்கிறது. இப்போது அந்த மாதிரி நட்சத்திர மரங்கள் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடியது, உங்களுடைய வீட்டினுடைய சமையலர் அடுப்பு எந்த இடத்துல இருந்தால் ரொம்ப சிறப்பு, வீட்டில் உங்களுடைய படுக்கை அறையில் என்ன வைக்கலாம், எது வைக்காமல் இருப்பது சிறப்பு, காலையில் விழித்தவுடன் நீங்கள் பார்க்கக்கூடிய பொருட்கள், மலர்கள், பூஜைக்கு உண்டான மலர்கள், இந்த மாதிரி சகல விதமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராகி கொண்டிருக்கின்றேன். அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் உங்களோடு இந்த விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி.